நேர்களே, மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம். மேல் விசாரணை பற்றி நேர்களுக்கு நன்கு தெரியும். புதிதாக பார்க்கின்ற நேர்களுக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது தெரியும். மீள மீள நிகழ்ச்சி பற்றியதாக நான் ஒரு எடுத்தாளுகை செய்ய வேண்டிய அவசியமில்லை. எங்களினுடைய வாழ்வு பின்னணியை நாங்கள் சலவை செய்து கொள்வதற்காக, வாழ்வின் கரைகளை சலவை செய்து கொள்வதற்காக, எங்களினுடைய பாரம்பரியங்கள் அல்லது முதிசங்களிலிருந்து பழம்பெரும் இலக்கிய புராண இதிகாச கதைகளிலிருந்து கதை மாந்தர்களை இங்கே கொண்டு வந்து ஒரு விதமான விசாரணை செய்வதற்கூடாக, அவர்களை அன்ற அவர்களை அல்ல அவர்களுக்கூடாக அந்த கண்ணாடிகளுக்கூடாக எங்களினுடைய வாழ்வை நாங்கள் மீள மீள பார்க்கின்றோம். எந்த இடத்திலே நாங்கள் கரைகளுடன் இருக்கின்றோம், அந்த கரைகளை நாங்கள் எந்த விதமாக கழுவிக்கொள்வதற்கூடாக, நாங்கள் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற, குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களையும் விரல்களையும் பிடித்து கொண்டு ஒரு சுபீட்சமான மனித நேயத்தை தேடிய பாதையிலே விதமாக பயணிக்கலாம் என்பது போன்ற பல விதமான சிந்தனைகளுக்காக நாங்கள் அறிய முனைகின்றோம். கதைகளை அறிந்து கொள்வது ஒரு விடயம், கதைகளுக்கூடாக கருத்துக்களை அறிந்து கொள்வது இன்னொரு விடயம். கதைகளும் கருத்துக்களும் சாடுகின்ற எங்களினுடைய வாழ்வை சீர்தூக்கி மீள ஒரு புது பொலிவுடன் தவள விடுதல் என்பது இன்னொரு விடயமாக மேல் விசாரணை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக பல கதாபாத்திரங்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வார மீள் விசாரணையினுடன் இணைந்து வழிநடத்த இரண்டு கலைஞர்கள், உங்களுக்கு தெரிந்த கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். முதலிலே தீபம் தொலைக்காட்சி சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். தேவர், பல்வை தேவர் உங்களுக்கு நன்கு தெரிந்தவர். ஆக்க இலக்கியங்கள் இன்னும் அரசியல் சார்ந்த விடயங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயற்படுபவர். அதைவிட பாடலாசிரியர், பாடல்கள், கவிஞர்கள் என்று ஏராளமான முகங்கள் அவருக்கு இருக்கின்றன. ஒரு நடிகரும் கூட. இந்த கலைகளின் ஊடாக சமூக மாற்றம் நோக்கிய இந்த நிகழ்ச்சிகளோடு, விழிப்புணர்வு சார்ந்த இந்த நிகழ்ச்சிகளோடு தன்னை இணைத்துக் கொள்வதிலே பெரும் நாட்டமுடையவர். அடுத்து மணிவண்ணன், கோயில் தர்மகர்த்தா என்னும் இதர சமூக பணிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு வருபவர். விளையாட்டுத் துறைகள், கல்வித்துறைகள், கலைத்துறைகள் என்று ஏராளமான விடயங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அற்புதமான பல செயற்பாடுகளில் இணைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு இளைஞர் என்று கூறலாம். இந்த இரண்டு கலைஞர்களினுடைய வருகையோடு நாங்கள் இந்த வார மீள் விசாரணைக்கு எடுத்து வந்திருக்கின்ற கதை என்ன, பாட்டோடி தலைவன் என்ன, அல்லது கிளை கதை மாந்தர் என்ன, என்ன பாத்திரம் என்கின்ற குழப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. மணிவண்ணனை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வேடம் அணிந்திருக்கின்றார். இன்று நாங்கள் கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் ஈழத்து மண்ணை சார்ந்த ஒரு கதையினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். முல்லைத்தீவு சென்ற வாரமும் நாங்கள் காக்கியவன்னியனை பார்த்தோம். காக்கியவன்னியனை இங்கே கொண்டு வந்து காக்கியவன்னியர்களான எங்களினுடைய வாழ்வை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டோம். இன்று அதே முல்லை மண் சார்ந்த ஒரு கதையாகவே இன்றைய கதாபாத்திரம் அமைந்திருக்கின்றது. அனைவரும் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். சில வழி முற்றுமுழுதான கதையை நாங்கள் மறந்திருக்க கூடும். ஆனையை அடக்கிய அரியாத்தை என்று முல்லைத்தீவு மண்ணை சார்ந்தவர்களுக்கு உடனே அது ஞாபகத்துக்கு வரும். மிகப்பெரிய ஆட்ட நாட்டுக்கூத்தாக பல வருடங்களாக மேடையேற்றி கொண்டு வந்ததும் இது ஒரு வழிவழி வந்த நாட்டாரியல் கதைகளாகவும் இருந்திருக்கின்றது. வேளம் படுத்த வீராங்கனை என்று சொல்வார்கள், அல்லது ஆனையை அடக்கிய அரியாத்தை. இந்த அரியாத்தை ஒரு வீர பெண்மணி என்றும், இந்த அரியாத்தையினுடைய காதையிலே வருகின்ற ஒரு பாத்திரமாகத்தான் இங்கே மணிவண்ணன் பாத்திரத்தை தாங்கியிருக்கின்றார். நீல பணிக்கன், பணிக்கர் என்று சொல்கின்ற பொழுது யானைகளை அடக்குகின்ற அல்லது யானையினை மேய்க்கின்ற பாகன் என்று சொல்வார்கள். அதே போல பணிக்கர்கள், பணிக்கர் என்று அழைக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. அந்த கூத்திலக்கியங்களுக்கு கூட வந்த அந்த சொற்றொடர். எனவே நீல பணிக்கன் என்கின்ற பாத்திரத்தோடு நாங்கள் இன்று மணிவண்ணனை சந்திப்போம். சரி, நீல பணிக்கர் இருக்கட்டும், யானையை அடக்கட்டும். இன்றைய இந்த விசாரணையிலே என்ன விடயத்துக்காக நீலப்பணிக்கன் வரவழைக்கப்பட்டிருக்கின்றான், அவனுக்கு யாருடன் பிரச்சினை என்ற போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பலமே போலவே, கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் வித்தியாசமாக இங்கே நீலப்பணிக்கனுடைய தவறுக்கு ஒப்ப, அல்லது அவருடைய செய்கைக்கு ஒப்ப, அவருடைய கரைக்கு ஒப்ப இன்றைய வாழ்விலே கரைகளுடன் இருக்கின்ற அல்லது ஒரு விமர்சனத்துக்குரியதான ஒரு பாத்திரமாக தேவர் பாகமாட இருக்கின்றார். அவருக்கு ஒரு பேரை நாங்கள் பின்பு வருகின்ற பொழுது எப்போ, எனவே இரண்டு கூண்டிலுமே தவறு அல்லது ஒரு வாழ்வினோடு சில பக்கங்கள் தவறாக புரிந்தவர்களினுடைய அல்லது விமர்சனத்துக்குரியவர்களினுடைய விசாரணையாக தொடர இருக்கின்றது. வணக்கம் நீலப்பணிக்கன். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் முல்லை மண்ணை சார்ந்த இடத்திலே நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள்.
பல வருடங்களுக்கு முன்பதாகும். ஆமாம், நான் வந்து சின்ன வெண்ணிராசன் காலத்துல வாழ்ந்த நான். சின்ன வெண்ணிராசன் பண்டார வெண்ணிக்கு பிற்பட்ட காலம். பிற்பட்ட காலத்துல அவர் ஆண்டு கொண்டிருந்த காலத்துல நான் அங்க வந்து யானைகளை மேய்ச்சு அடக்கி. யானை தொல்லை இருந்ததா முல்லை மண்ணில்? அவ்வளவு அங்க நிறைய யானை இருந்ததானே. அப்ப நான் அது அதுல எங்களை மாதிரி ஒரு 7-8 பேர் முக்கியமானவ இருந்தவ. அப்ப எங்களுக்கு யானை வளர்க்கிற யானைகளை அடக்குற நீங்களா இல்லாட்டி மதம் கொண்ட யானைகளை அடக்குற நீங்க? மதம் கொண்ட யானைகளை, மற்றபடி எங்களுக்கு நித்தமும் தொழில் ராசாந்த யானைகள். எங்க நீங்கள் யானை அடக்குற அங்குசத்தை கொண்டு இல்லை? நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க கூப்பிட்ட உடனே என்ன அவசரம் வந்துடுறமோ சரி, இனிமேல் லண்டன்ல யானையை நான் அங்க தருறதுன்னுட்டு தேடி கலக்க பாக்குறீங்க. சரி, நல்லது. ஒரு உங்களுக்கு இது என்ன, ஒரு பொழுதுபோக்கா இருந்ததா இல்லாட்டி ஒரு சமூக தொண்டா செய்தீங்களா இல்லாட்டி தொழிலா? இல்ல இல்ல, இது எங்களுக்கு தொழில், இதுதான் தொழில். இதை வச்சு கொண்டுதான் எங்கட புழப்புகள் நடக்கிறது. யானை வந்து மதம் கொண்டு அழிக்காட்டி உங்களோட வாழ்க்கை சரி. சவப்பட்டி விக்கிற கடைக்காரனுக்கு யாராவது சாக வேணும் என்பதை போல. அது மாதிரி ஆனால் பாத்தீங்களா, யானை பெருவாரியா இருக்கல அப்ப பேருக்காது ஒன்றுக்கு மதம் பிறந்தானே அப்ப கலைச்சு கொண்டு தெரிய. நாங்கள் மாறி மாறி நாங்கள் 7-8 பேர் தான் இருந்த நாங்கள் இந்த தொழில் செய்யற நாங்கள். அப்ப நாங்கள் தினமும் உங்களுடைய வேண்டுதல் யானைகளுக்கு மதம் பெற வேண்டும் என்று. ஓ, அப்படி வேண்டது இல்ல, ஆனா அது அங்கதானா நடக்கும். யானைகளுக்கு இப்ப மனசருக்கு காய்ச்சல் வருத்தம் பண்ணி வர்ற மாதிரி யானைகளுக்கு வேற ஒரு வருத்தம் தானே. யானைகளின் மதம் கொண்டால் அதை அடக்குவதற்கு பணிக்கர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் மதம் கொள்ளும் போது, மதங்களின் மீது மதம் கொள்ளும் போதும் கூட அதை அடக்குவதற்கு இங்கே பணிக்கர்களும் இல்லை கடவுளர்கள் தான் நீ பெற வேண்டும். சரியா, மதங்களை அடக்குவதற்கு. சரி, அதை விடுவோம். நீங்கள் முல்லை மன்னன் சார்ந்த அந்த சின்ன வெண்ணிராசனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே நீங்கள் ஒரே ஒரு பணிக்கரான இல்ல பணிக்கர் குலம் என்று ஒன்று இருந்தீங்களா? இல்ல, நான் 7 ஊர் ஆண்டவர். அப்ப 7 ஊருக்கு ஒவ்வொரு பணிக்கர் அவர்கள் உறவு எப்படி இருந்தது? 7 ஊர் பணிக்கர்கள் சுத்தி சுத்தி எல்லாரும் சொந்தக்காரர் தானே. குடுக்கல் வாங்கல் சம்பந்தம் பண்ண வழியில எல்லாரும் சுத்தி சுத்தி சொந்தக்காரரா தான் இருக்கும். என்றாலும் போட்டி தொழில போட்டி முறை சகஜம் தானே. கூட யானை அடக்குறோ இல்லாட்டி ஓ ஆறு அடக்கினது, ஆறு வசதியா இருக்கணும் குறிப்பாக தமிழகம் சார்ந்த அரசர்கள் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று நாட்படைகளும் அங்கு இருந்தது. அப்படி ஒரு யானைப்படை அங்கு இருந்து அது அப்படியான விஷயம் இருந்ததா? அங்கட ராசாடை யானைப்படை இருந்தது. கோயில்கள் யானைகள் இருந்தது. வேலை செய்யறதுக்கு யானையை பயன்படுத்தினவருக்கு பெரிய 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 மரங்களை வெட்டி அதுகளை தூக்கி சுமக்கிறதுக்கு, பாரங்கள் இழுக்கிறதுக்கு, கட்டிடங்கள் கல்லுகள் இழுக்கிறதுக்கு, இப்படி என்று யானையை வச்சு நிறைய தொழிலும் நடந்தது. யானையை வச்சுதான் உங்களுடைய ஜீவனம் இருந்திருக்கு. யானைகளுக்கு பிரச்சனை வந்தா அதை பாக்குறது எங்கட வேலையா இருந்தது. சரி, 7 ஊர் பணிக்கர்ல எனக்கு இப்ப இன்றைய நாங்கள் உங்களை கொண்டு வந்தது உங்களோட மிகப்பெரிய முரண்பாடு கொண்டு ஒரு ஒரு கொலையை நீங்கள் செய்கின்ற அளவுக்கு உங்களுடன் முரண்பட்டு கொண்ட வேலை பணிக்கன் பற்றியதான ஒரு விடயம் தான். வேலை பணிக்கன் உங்களுக்கு நல்லா தெரியும் தான். நீங்களும் அப்ப கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் யானைகளினுடைய மதங்களை அடக்குகிறீர்கள். நாங்கள் எங்களுடைய நான் உட்பட எங்களுடைய மனிதர்களுடைய மதங்களை அடக்குவதற்கு ஒரு பணிக்கர் இல்லாமல் இருக்கின்றோம். சரி, நீலப்பணிக்கன் வேலைப்பணிக்கன் என்ன மாதிரி உங்களோட வேலைப்பணிக்கன்? எனக்கு சொந்தக்காரன் தான். வேலைப்பணிக்கன் தெரியும் உங்களுக்கு? சொந்த சின்னல இருந்து தெரியும். ஓ, சின்னல இருந்து எல்லாம் உண்டா? சுத்தி சுத்தி பக்கத்து ஊர் அப்படி இப்படிதான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அது வேற சொந்தக்காரரா இருந்தது. இதுல வேலைப்பணிக்கரோட எனக்கு பிரச்சனை வந்தது வேலைப்பணிக்கன் இருந்த பண்டிலால. உங்களுக்கு திருமணம் செய்ய முதலே உங்களுக்கு வேலைப்பணிக்கன் பழக்கம் தானே? வேலைப்பணிக்கன் பழக்கம். வேலைப்பணிக்கன் அப்ப எனக்கு நண்பனாவும் இருந்த. ஆனா அரியாத்தைய வந்து நான் கல்யாணம் கட்டலாம் என்று நான் யோசிச்சு. அரியாத்தில உங்களுக்கு விருப்பம்? எனக்கு விருப்பம். அவருக்கும் விருப்பம் இருந்தது? அவருக்கு விருப்பம் இல்ல. அவ வந்து என்ன மதிக்கிறதே கிடையாது. ஏன் மதிக்கிறே இல்ல? அவள் வேலைப்பணிக்கனை பிடிச்சு போடுறது போல கிடக்கு. பின்ன இல்லாத பொல்லாத காரணத்தை சொல்லி நான் தெரியல. நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுடைய மற்றபடி எனக்கு கல்யாணம் நடந்தது. எந்த என்னோட வாழை இல்லை. என்ன பேர்? நீலகேசரி என்றது. எந்த நான் கல்யாணம் கட்டி நான் அறியாதைய காதல் நிறைவேறலன்னு கவலைப்பட்டீங்களோ இல்லாட்டி என்ன? கவலைப்படையில எனக்கு அவள் என்ன பற்றி கூடாம சொல்லி தெரியும். எனக்கு பிடிக்கல. என்ன சொல்லி தெரிஞ்ச? அதான் நடவடிக்கை சரியில்லை, நடத்த சரியில்லையான்னு சொல்லி என்ன ஒரு கூடாத ஆளாக்கி அதனால வேலை பணிக்கிற தான் கல்யாணம் பண்ற மாதிரி. அவள் வேலை பணிக்கிறதுக்கு அவக்கும் காதலா இல்லாட்டி பேச்சு திருமணம்? பேச்சு திருமணம். அவன் விரும்பி விரும்பி இருப்பினம் போல நடக்க. எனக்கு அதை பற்றி சரியா தெரியல. அவ என்ன கல்யாணம் பண்ணா விட்டது ஒரு கோவம். ஆனா அதை விட என்ன பற்றி கூடாம சொல்லி தெரிஞ்சது வந்து எனக்கு மறக்க மன்னிக்க முடியாத கோவமா போட்டது. அப்ப இது வந்து என்ன ஒரு தற்காலிக கோவமா இருந்தது?
இருந்ததா இல்ல இவங்களுடைய ஒரு ஒரு பரம்பரை பகையா இருந்ததா? இல்ல இல்ல, அதோட என்ன பத்தி கூடாம சொல்லி கொண்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் இன்னும் அவையோட கொண்டாட்டம். நீங்கள் பெரிய உறவுகள் இல்ல? பெரிய உறவுகள் இல்ல. அப்ப நான் வந்து சரி, அப்படி கோபம் இல்லாத நீங்கள் உங்களுடைய ஒரு செய்கையால நரியாத்தை, நீங்கள்லாம் நரியாத்தை கொலை செய்த நீங்கள் வெளிப்படையாக கேட்கிறேன், கொலை செய்த நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் அறிகிறோம். அப்ப அந்த ஒரு பழி எவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த பழியை நீங்க தீர்த்திருக்கீங்க? அதுக்கு உங்களை காதலித்து மாத்திர உங்களை கூடாத மாதிரி சொல்லி தெரிஞ்சா ஒரு காரணமா? ஓ, நிச்சயமா. அதுவும் அதுவும் இல்லாம வந்து அவ வந்து அப்படி சொல்லி தெரிஞ்சு போட்டு பேந்து பேந்து அவ விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி ஏதோ அவ தான் பெரிய அழகி, தான் கட்டிக்காரி, தான் அதை செய்தான், அதை செய்தான் என்ற ஒரு பக்கம் எனக்கு வெறுப்பு இருந்தாலும் பேந்து அவ வந்து எங்கட தொழில் சம்பந்தமா எங்களை மரியாதை கெடுக்க வழிக்கு போட்டா என்ன தொழில் சம்பந்தமா? யானை ஒன்று அடக்கிற ஒரு மதம் கொண்ட யானை கொண்ட ஊருக்கு பெரிய அழிவு, பெரிய பிரச்சனை பண்ணனால அப்ப எல்லாரும் முயற்சி செய்தவ யானை அடக்க நானும் முயற்சி செய்தேன். அப்ப பின்ன அது அடங்குற மாதிரி தெரியும், புதுநாச்சியாரன் பராமரிச்ச ஒரு அரசன், அவர் காலத்துல நாங்கள் நல்லா இருந்த நாங்கள் வன்னிய ஆண்டு அரசர்கள் எல்லாருமே நல்ல வரதான் வரலாறுகள் இருந்து. ஓ, சரியா சொன்னீங்க. பிள்ளையானாக்களும் வந்து போறதானே. அப்ப அப்ப எல்லாரும் பின்ன மட்டாக்கள் சொல்லிச்சுன்னா அப்ப முடியல முடியல. அப்ப வேலை பணிக்க என்ன கூப்பிட்டால் வேலை பணிக்க உங்களை தவிர மற்ற ஐந்து ஊர் பணிக்கர்களும் வேலை பணிக்க தான் இதுக்கு சரியானால் இது அடக்கு வேறோட எனக்கு சரியா கோபம் வந்து. ஏனண்டா அப்ப நாங்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்க எங்களை மாதிரி தானே அவரும் ஒருத்தர். அவர் அவர் என்ன பெரிய வித்தையை காட்டி இறக்க போறாங்க? உங்களுக்கு அந்த அறியாத்தை மேல இருந்த கோபம் அது அவர்ல இப்ப வெறுப்பா போய் அவரோட கொண்டாட்டம் ஒண்ணும் கிடையாது. கண்டா பேசுறது நடக்கக்கூடியவர் சொன்னது உங்களுக்கு தாங்க என்ன போயிட்டு ஓ பின்ன எங்களை கவலைப்படுத்துற மாதிரி